வெளியில இருக்கு. ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வயல் எலியை ஓட ஓட வரட்டி பிடிச்சி வறுத்து சாப்பிட போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ஜாலியாக இருக்கும். எத்தனை எலி கிடைக்க போகுதுன்னு தெரியல, ஒரு எலி கடித்தாலும் கண்டிப்பாக வறுத்து திங்கணும். எலிக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இந்த வயலெல்லாம் உளுந்து பிடுங்காமலே இருக்குது. இந்த உளுந்து சாப்பிட்டு சாப்பிட்டு எலி நல்லா பெருசு பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வஞ்சா நிக்குது. பொறுமையா விட்டு இல்லையா, அந்த பக்கம் வந்துடும். வாழை புடிச்சிடுறா, வாழை புடிச்சிடுறேன். எங்க இருக்கு வாழை? ஏ குழி பறிச்சுட்டே, குழி பறிச்சுட்டே இல்லையா. பொறுமையா அந்த பக்கமே பிடிக்கலாம் டேலி, இங்கே பக்கமே பொறுமையாக பிடிக்கலாம் இல்லையா. இப்படி வாழை பிடி, குழி பறிச்சுட்டே இருக்கு. அப்படி வாழை பிடி, அவ்வளோதான். ரெண்டு எலி இருக்கு, பெரிய எலி அது, இன்னொரு எலி இருக்கு. போடு எடுத்து காட்டே. வா, எவ்வளோ பெரிய எலி அடிச்ச ஒரு தோணிக்கார பாருங்க. பாருங்க, ரெண்டு எலியும் சேர்த்தாலே 6 கிலோ இருக்க மாட்டிருக்கு. முரட்டெலி இப்போ அடுத்ததான், இன்னொரு எலி இதுலேயே இருக்கு, அதான் வெட்டிட்டு இருக்காரு. அங்கே தான்டா போகுது, ஒரு எலி மாட்டிச்சு. புறா புறா பாத்திரம் கடிச்சா போறே. அதே பெருசு தான் இதுவும். சரியான வேட்ட இன்னைக்கு. அடுத்ததான் 3 எலி. வெட்ட வெட்ட எலி அமுட்டுட்டே இருக்கு. அடுத்த எலி போந்த தேடி போயிட்டு இருக்கோம். எவ்வளோ பயிரை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கு பாருங்க. இந்த எலி இது ஃபுல்லாகவே பயிர் தான். இவ்வளோ எறும்புல பயிர் இருக்கு. இன்னொரு வேலை எழுத்து குடிச்சிடா. ஒரு வேலை இல்லையா, சைட்ல இங்க போல இல்லையா புந்தியா. அடுத்த இல்ல கிடைச்சாரு. இப்படி 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 பாத்து போறா. எங்க எங்கள்கிட்ட டேக்க கொடுக்க பாக்குறீ நீ? ஒன் டூ த்ரீ ஃபோர், 4 எலி கஷ்டங்க.
பார்த்தீங்கன்னா இப்போ 4 எலி கிடச்சிச்சு. அடுத்து ஏதாவது வெட்டிட்டுருக்காங்க பாருங்க, எப்படி மண் தள்ளி பாருங்க, இதில் தான் எலி வெட்ட போகிறோம். இப்போ வெட்டுங்க சார். இந்த கொடியில் இருக்கிறது என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஆற்று கொம்பிட்டிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த ஆற்று கொம்பிட்டிக்காய் எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த மண்டியில் ரவுண்ட் ரவுண்டாக முடி கொட்டும், அவங்களாம் அதை அரைச்சி தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த முடி கொட்டுற இடத்துல சீக்கிரமாக முடி வளரும். இந்த கொம்பிட்டிக்காவும் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது தான். இது எங்கெல்லாம் நிறையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் வயல்லையும் நிறையா இருக்கும், ஆற்று பகுதியிலையும் நிறையா இருக்கும். வரப்போதுரா ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஒரு 7 அள்ளி பிடிச்சிட்டோம். அடுத்தது போய் சமைச்சு சாப்பிட போறோம். எலிய சுத்தமாக கிளீன் பண்ணியாச்சு. கடைசியாக எண்ணெய் முளத்தூள் வாங்கிறதுக்கு சுத்தமாக காசு இல்லை. வழக்கம் போல் ஒருத்தன் வீட்டில் வெங்காயம், ஒருத்தன் வீட்டில் முளத்தூள், ஒருத்தன் வீட்டில் பச்சை மிளகா, ஒருத்தன் வீட்டில் பூண்டு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எலி பரட்டில் போட்டுட்ருக்கோம். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இது போல் செஞ்சு அடிக்கடி சாப்பிடுவோம். இப்போலாம் ஏதோ வருஷத்தில் ஒரு டைம் இது போல் செஞ்சு சாப்பிட்றோம். ஆனால் இதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே வராது. அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இந்த எலி பிடிக்கிற த்ரில். இந்த எலியை ஓட ஓட விட்டு விரட்டி பிடிக்கிறத ஜாலி இருக்கு, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். கடைசியாக ஏதோ வீட்டில் இருந்ததெல்லாம் போட்டு போட்டு பரட்டை பரட்டிட்டோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எப்படி செஞ்சாலும் அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுபோல் நீங்களும் எலி பிடிச்சி வறுத்து சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மட்டன் ஜுக்கா காடை பிரி தூண் துக்கடா பாம்பக்கடா கறி மிக பிரமாதம், சூப்பராக இருக்குது. அம்மா